வணக்கம், வெற்றடைவோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த திருக்குறளில் கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். அந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவோட லென்த் மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருக்குறள் பற்றிய செய்திகள் A to Z வர நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது சேனல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஓவராலாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திருக்குறள் ஃபஸ்ட்டு 15 கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே வருதா, 15 மேல்கணக்கு நூல்களுக்கு கீழே வருதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்படி வந்தால் 15 மேல்கணக்கு நூல்கள்னா என்ன, 15 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, திருக்குறள் இதனுடைய இலக்கண விளக்கம் அல்லது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். திருக்குறள் எந்த ஓசையின் கீழ் வருது, அகவல் ஓசை அப்படின்னு நிறைய ஓசை இருக்கு இல்லையா, அதில் என்ன ஓசையின் கீழ் திருக்குறள் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு திருவள்ளுவருடைய ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்ப்போம். திருக்குறளுக்கு ஆசிரியர் குறிப்பு, திருவள்ளுவரை பற்றி பார்க்குறது. திருவள்ளுவருடைய பேர் என்ன, இயற்பெயர் என்ன, அவருடைய காலம் என்ன, அவருடைய தந்தை தாயை பற்றி ஏதாவது தகவல்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நூல் குறிப்பு, திருக்குறளுடைய நூல் குறிப்பு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அதன் பிறகு திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன, திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன, திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி ஏதாவது அறிஞர்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு திருக்குறளில் இருக்கக்கூடிய எத்தனை அதிகாரங்கள், எத்தனை பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய பிரிவு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு திருக்குறளில் இந்த வார்த்தை இத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பழம் அப்படிங்கிறது இத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு, மரம் அப்படிங்கிறது இத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த மரம் வந்து திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த பழம் சொல்லப்பட்டிருக்கு, எந்த அதிகாரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய சில டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். அதன் பிறகு முக்கியமானது, நமக்கு நிறைய டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சனில் கேட்ட ஒரு கேள்வியும் கூட, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் யார், லத்தீனில் மொழிபெயர்த்தவர்கள் யார், ஃப்ரெஞ்சில் வந்து மொழிபெயர்த்தவர்கள் யார், திருக்குறளை ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும், யார் அச்சிட்டா அப்படிங்கிறத பார்க்கணும், எந்த இடத்தில் அச்சிடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது திருக்குறளை பற்றி ஒரு சில வரையறைக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், திருக்குறள் அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்கள் கீழே வருது, ஓகேங்களா. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே திருக்குறள் இடம்பெறுகிறது. அப்போ 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். 18 சிறிய நூல்களை பற்றிய தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள். இதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம்னா நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருக்குறளுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு. ஸோ திருக்குறள் என்ற வார்த்தையின் இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாகு பெயர், சரிங்களா. அடையெடுத்த கருவியாகு பெயர், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னுடைய நோட்ஸ்லேயே, பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு திருக்குறள் என்ன ஓசையின் கீழ் வருது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது செப்பல் ஓசையின் கீழ் வருது. என்ன ஓசை, செப்பல் ஓசை, சரிங்களா. செப்பல் ஓசையின் கீழும் திருக்குறள் இடம்பெறுகிறது. அப்போ இதனுடைய இலக்கண குறிப்பு என்னது, திருக்குறள் என்ற வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு என்னது, அடையெடுத்த கருவி ஆகு பெயர். அப்போது திருக்குறளுடைய எந்த ஓசையின் கீழ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. இந்த இரண்டுமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருக்குறளின் ஆசிரியர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ இவருடைய காலம் அப்படிங்கிறது கிமு 31 என்று பலராலும் நம்பப்படுகிறது, சரிங்களா. இதை தான் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம், கிமு 31. இப்போ இருக்கக்கூடிய காலத்தோட கிமு 31 நம்ம கூட்டினோம்னா அதுதான் திருவள்ளுவருடைய காலமாக அறியப்படுகிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவருடைய தந்தை வந்து ஆதித்தன் என்ற சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இது உண்மையாக அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ், இதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு அல்லது திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், பிற பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது
திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய பிற பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெய்வ புலவர் அப்படின்னா அது யார்? திருவள்ளுவர் தான். தேவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். சென்னா போதர், இதெல்லாம் நமக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சென்னா போதர்லாம் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட பெயர்களுள் திருக்குறள் திருவள்ளுவருடைய பெயர் எது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. சென்னா போதர் அப்படிங்கிறது வள்ளுவருடைய பெயர். அதன் பிறகு நான்முகனார், யார்? நான்முகனாரும் நான்முகனார் அப்படின்னு சொல்லப்படுபவரும் நமக்கு வள்ளுவர் தான். அதன் பிறகு மாதானு வங்கி, மாதானு வங்கி இதுவும் வள்ளுவருடைய பெயர். பொய்யாமொழி புலவர், அதுக்கடுத்து முக்கியமானது பாருங்கள், தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் மாமுனி இதுவும் திருவள்ளுவருடைய பெயராக அழைக்கப்படுகிறது. ஸோ என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறத பாருங்கள். தெய்வ புலவர், தேவர், சென்னா போதர், நான்முகனார், மாதானு வங்கி, பொய்யாமொழி புலவர், தமிழ் மாமுனி என்று வள்ளுவர் அழைக்கப்படுகிறார். இதை தவிர வேறு பெயர்கள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம். நூல் குறிப்பில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பெயர்கள், திருக்குறளுடைய பிறப்பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாயுரை வாழ்த்து, திருக்குறள் தான். திருக்குறளுடைய இன்னொரு பெயர் வாயுரை வாழ்த்து, கூறியவர் வீரமா முனிவர். அதன் பிறகு உலக பொதுமறை, இதை நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம். நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின்லையுமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதன் பிறகு தமிழ் மறை, தமிழ் மறை என்று அழைக்கப்படுவது திருக்குறள். மறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதம் அப்படின்னு பொருள் தமிழில், ஓகேங்களா. அப்போ தமிழ் மறை, தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். இதுவே தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ நான் எழுதியிருக்க நோட்ஸ் எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுனதாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள், தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் வேதம் திருக்குறள், தமிழர் வேதம் அப்படிங்கிறது திருமந்திரம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு மூன்று பெரும் பிரிவுகளாக இருக்குது. மூன்று பெரும் பிரிவுகளாகவும் ஒன்பது இயல் இருக்குது. அப்போ மூன்று பிரிவாகவும் ஒன்பது இயலாகவும் இருக்குது. 133 அதிகாரங்களும் 1330 பாடல்களும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அறத்துப்பால், அறத்துப்பாலில் நமக்கு 38 அதிகாரங்கள் இருக்கும். பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25. இந்த அறத்துப்பாலில் 4 பிரிவுகள் இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். அதன் பிறகு பொருட்பாலில் 3 இருக்கும், அது வந்து அரசியல், அங்கவியல் மற்றும் ஒலிப்பியல். அதன் பிறகு காமத்துப்பாலில் 2 இருக்கும், அது கலவியல் மற்றும் கற்பியல். இதுதான் நமக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய மூன்று பெரும் பிரிவு, 9 இயல்கள், 133 அதிகாரம், 1330 பாடல்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போது திருக்குறள் அப்படிங்கிறது 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது 107 மொழிகளில் மொழிபெயர்ப்பு, 107 மொழி. இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 8 வரும். ஸோ இந்த 8 அந்த 7 இந்த ரெண்டு நம்பருக்குமே திருக்குறளில் சில தொடர்பு இருக்குது, அது என்னென்னுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 7 என்ற வார்த்தையை 8 முறை உபயோகப்படுத்தியிருப்பார். 7 அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து 8 முறை பயன்படுத்தியிருக்கிறார். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. அதன் பிறகு கோடி என்ற வார்த்தை 7 முறை உபயோகம், எனது கோடி. ஸோ கோடி என்ற வார்த்தை 7 முறை யூஸ் பண்ணியிருக்காரு. 7ங்கிற வார்த்தையை 8 முறை யூஸ் பண்ணியிருக்காரு. மூங்கில் பனை, திருக்குறளில் குறிப்பிடப்பட்ட மரம் அப்படிங்கிறது மூங்கில் மற்றும் பனை மரம். மூங்கில் மற்றும் பனை வந்து குறிப்பிடப்பட்ட மரம். நெருஞ்சி பழம் வந்து குறிப்பிடப்பட்ட பழம். அதன் பிறகு குறிப்பிடுதல் என்னும் சொல் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பறிதல் என்னும் சொல் 2 முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. உடைமை என்னும் அதிகாரம் 10 உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட இயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியல். ஸோ ஊழியலில் தான் ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது, மொழிபெயர்ப்பாளர்கள், எந்தெந்த மொழியில் யார் யார் மொழிபெயர்த்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்க போகிறோம். லட்டின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்டினில் மொழிபெயர்த்தவர்
வீரமா முனிவர். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமா முனிவர். எந்த ஆண்டு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 வருடம் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதன் பிறகு 1784 கிண்டஸ்லே அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா, கிண்டஸ்லே 1784 ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். 1886 ஜியு போப் அவர்கள், இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நூல் முழுவதும் திருக்குறள் நூல் முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜியு போப் அவர்கள். இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் தான், திருக்குறளை நூல் முழுவதுமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜியு போப் அவர்கள். அதன் பிறகு க்ரௌல் இருக்கார். ஸோ க்ரௌல் வந்து ஜெர்மனில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். ஸோ டாக்டர் க்ரௌல் வந்து ஜெர்மனில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஏரியல். ஸோ ஏரியல் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்திருப்பார். அதன் பிறகு வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாசாமி தீட்சிதர். அப்பாசாமி தீட்சிதர் தான் வடமொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். அதன் பிறகு தெலுங்கில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வந்து வைத்தியநாத பிள்ளை அவர்கள். அதன் பிறகு ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின், சரிங்களா. ஸோ பிடி ஜெயின் அப்படிங்கிறவர் தான் ஹிந்தியில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டது தான். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் இந்தியர் யார் அப்படிங்கிறது அதுதான். ஸோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து பாலசுப்ரமணியம். யார்? பாலசுப்ரமணியம் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் திருக்குறளை. ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் மொத்தம் 10 நமக்கு தெரியும். மடவர், மணக்குணவர், தர்மர், தாமாத்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த உரையாசிரியர்கள் மொத்தம் 10. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் மணக்குணவர். இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் தான். இப்போது நமக்கு குரூப் 4 தமிழ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நல்லா நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உரை எழுதியவர், திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். கடைசியாக இறுதியாக உரை எழுதியவர், லாஸ்ட் உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர். இவருடைய உரை தான் சிறந்ததாக கருதப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியாக உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர். இந்த பரிமேல் அழகர் வந்து பரிபாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறார், சரிங்களா. அது நமக்கு ரொம்ப முக்கியம். 1812 தஞ்சையில் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் திருக்குறளை வந்து பதிப்பித்திருப்பார். இதுதான் நம்ம திருக்குறளை பற்றிய செய்திகள். இந்த இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே தொகுத்து நம்ம திருக்குறளுக்கு, திருக்குறள்னால் என்ன, அதனுடைய நூல் குறிப்புனா என்ன, ஆசிரியர் குறிப்பு, திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், அதுக்கப்புறத்து தமிழர் மந்திரம் அப்படின்னா என்ன, தமிழர் வேதம் அப்படின்னு சாரி தமிழர் வேதம் என்றால் என்ன, தமிழ் வேதம் என்றால் என்ன, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3 பெரும் பிரிவுகள், 9 இயல்கள் இருக்கும், 133 அதிகாரம், 1330 பாடல்கள் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் எத்தனை மொழியில் சொல்லியிருக்காங்க, இந்த பழம், இந்த மரம் என்னென்னது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். மொழிபெயர்த்தவங்க யார், என்னென்ன மொழியில், லத்தீனில் யார், ஆங்கிலத்தில் யார், நூல் முழுவதுக்கு மொழிபெயர்த்தவங்க யார், ஜெர்மனில் யார், ஃப்ரெஞ்சில் யார், வடமொழி, தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிந்தி இதிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். திருக்குறளை மொழிபெயர்த்த ஃபஸ்ட்டு இந்தியர் யார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதன் பிறகு எங்கு பதிப்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டு பதிக்கப்பட்டது, யார் பதிப்பித்தார் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸில் இருந்து நம்ம எடுத்து தொகுத்து கொடுக்கப்பட்ட வீடியோ, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட இப்போ எத்தனை நிமிஷம், 10 கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம வீடியோவில் எப்பவுமே எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து அணிந்திருங்கள். மெல்வம் மெல்வம் வெற்றி அடைவோம். நன்றி.